புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரை மாற்றக்கோரி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் உட்பட பல காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரஸ் அலுவலகத்தின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த காரணம் என கூடுதல் விவரங்கள்? கண்டிப்பாக பிரியங்கா, புதுச்சேரி காங்கிரஸ் வந்து தலைமையில வந்து மாற்ற வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வந்து மேலிட பொறுப்பாளர்கள் வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில வந்து நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியானது படுதோல்வியை சந்தித்தது. அதனை தொடர்ந்து வந்து நாராயணசாமி மீது வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து அவர் மேல வந்து அதிருப்தி இருந்தது. காங்கிரஸ் தலைவர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என அவர் மேல வந்து கடுமையான குற்றச்சாட்டுகளை எழுப்பி இவராலதான் வந்து இந்த கட்சி வந்து இது மாதிரியான தோல்வியை சந்தித்தது என்றும் அவர்கள் வந்து குற்றச்சாட்டி வந்தனர். இந்த நிலையில வந்து காங்கிரஸ் கட்சியில இடையே வந்து இரு பிரிவுகளாக பிரிந்தது. ஒரு பிரிவினர் வந்து கந்தசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் என ஒரு பிரிவினரும், மற்றொரு பிரிவினருமான முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஏ.வி. சுப்பிரமணியன் தலைவர் இவர், எம்எல்ஏ வைத்தியநாதன், எம்பி வைத்தியலிங்கம் என வந்து இரு பிரிவுகளாக வந்து பாண்டிச்சேரியில வந்து செயல்பட்டு வருகிறாங்க. எந்த ஒரு ஆர்ப்பாட்டம், எந்த ஒரு கட்சி கூட்டமாக இருந்தாலும், கட்சி பேரணியாக இருந்தாலும் இரு பிரிவினராகவே செயல்பட்டு வந்த நிலையில மத்தியில வந்து இவங்களுடைய அழுத்தம் வந்து இரு தரப்பினர் வந்து கொடுக்கப்பட்டு வந்தது. காங்கிரஸ் தலைவரை மாற்ற வேண்டும், ஏற்கனவே இருக்க முன்னாள் முதலமைச்சர் வந்து கட்சியில வந்து செயல்படாத நிலையில் தான் இதுக்கு வந்து பாண்டிச்சேரி காங்கிரஸ் கோட்டையாக இருந்தது. இப்போது ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டுமே இந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்ததுனால இதை வந்து உடனடியாக மாற்ற வேண்டும், இளைஞர்களுக்கு வழிக்க வேண்டும் என இந்த கோரிக்கையானது இது. இதனிடையிலே வந்து இன்று புதுச்சேரி வந்துள்ள புதுச்சேரி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் வந்து தினேஷ் குண்டுராவ் வந்து ஆலோசனை நடத்த வந்திருந்தாரு. ஆலோசனை வந்து காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து நடைபெற்றது. நடைபெற்ற வந்து முக்கிய நிர்வாகிகள் வந்து முன்னாள் முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் என வந்து அனைவருமே வந்து இந்த கூட்டத்துல கலந்து கொண்டாங்க. இந்த கூட்டத்தில் வந்து எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, அனந்தராமன், ஷாஜகான் ஐயூர்ல வந்து ஆதரவாளர்கள் வந்து காங்கிரஸ் அலுவலகத்தை வெளியில் நின்று கோஷங்களை இருக்கின்ற காங்கிரஸ் தலைவரை செயல்படாத நிலையில் இருப்பதால் அவரை மாற்ற வேண்டும், இல்லை என்றால் வந்து காங்கிரஸ் கட்சி படுதோல்வி மீண்டும் புதுச்சேரியில் எழாத சூழ்நிலை ஏற்படும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். மூத்த நிர்வாகிகளை வந்து தலைமை பொறுப்பை கொடுக்க வேண்டாம், இளைஞர்களுக்கு தலைமை பொறுப்பை கொடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். பிரியங்கா, புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.